ஆச்சல குட்டீஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா தலைக்கறி தான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி செய்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? நல்லா கழுவி வச்சாச்சு ஒரு குக்கரில். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நான் எப்பவும் சொல்கிறதான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம விசில் வச்சு ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு 3 டம்ளர் இல்லை 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு அதிகமாக ஊற்றாதீங்க, நான் வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விசில் போட்டுடலாம். ஸோ மூடியாச்சு, பாருங்கள் இது ஒரு 4-5 விசில் வரட்டும். பாருங்கள், நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். நல்லா ஒரு அளவுக்கு ஒரு 2% வேகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி. நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம், நான் வந்து சின்ன வெங்காயம் போடுறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சது போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து அரைச்சி நான் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதுவே நல்லா காரமாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நான் வந்து எப்போவுமே தண்டு தான் போடுவேன், அதுதான் எனக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய், இது கூடயே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இதே ஓகே தான். இல்லை இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னா நான் இப்படியே நீங்கள் வந்துட்டு குக்கர்லேயே போட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. எனக்கு வந்து இது போதும், பாருங்கள் இந்த அளவுக்கு போதும். இதை நான் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிட்டால் முடிஞ்சு. அவ்வளோதான், சிம்பிளாக டக்குன்னு செய்கிற ஒரு தலைக்கறி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய்.